பாடலை பாடுவர்கள் சகோதரி கிஃப்டா அவர்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இந்த இரண்டாவது சுற்றுல நீங்க வந்து பாடுவதற்கு தகுதி பெற்று வந்திருக்கீங்க. எப்படி ஃபீல் பண்றீங்க? ஓகே, ரொம்ப சந்தோஷம். இவர்களுடைய பாடலை நாம இப்ப கேட்க போகிறோம். என்ன பாட்டு பாட போறீங்க? பாவங்கள் போக்கவே. ஓ, ரொம்ப அருமையான பாட்டு செலக்ட் பண்ணிருக்காங்க. எல்லாரும் கேட்க ரொம்ப ஆர்வமா இருக்கும். இவருடைய பாடல்களை கேட்டு நம்ம என்ஜாய் பண்ணலாம்.
இருந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார் நண்பன் உன்னை மறந்தாலும் மறந்தால் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார் தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார் நண்பன் உன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தாலும் அவர் உன்னை ரொம்ப நல்லா பாடுனீங்க கிஃப்டா உங்களுடைய எக்ஸ்பிரஷன் ரொம்ப அழகா இருந்தது பயம் இல்லாம பாடுனீங்க ஆனா அந்த எந்தன் இயேசுவே அது வரும்போது மட்டும் கொஞ்சம் அந்த தாளம் லேசா விலகி போன மாதிரி இருந்துச்சு பிறகு அந்த ரூட்ல வந்துட்டீங்க ரெண்டாவது முறையும் பார்த்தேன் எந்தன் இயேசுவேல கொஞ்சம் தாளம் முதல்ல காட்டிலும் கொஞ்சம் பரவாயில்லாம வந்தது அந்த தாளம் மட்டும் அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு இடிப்பு இடிக்கிற மாதிரி இருந்தது மற்றபடி நல்லா பாடினீங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ரொம்ப அருமையா கமெண்ட்ஸ் நீங்க கேட்டிருப்பீங்க நிச்சயமாகவே அவர்கள் சொல்ற கமெண்ட்ஸ் உங்க நீங்க அதை மாற்றும் பொழுது இன்னும் நல்ல ஒரு டாப்பான சிங்கரை வர்றதுக்கு நிச்சயமான ஒரு வாய்ப்பு உண்டு God bless you நேயர்களே இந்த இரண்டாவது சுற்றிலும் அடுத்த பாடல நமது மத்தியில் பாட வருகிறார்கள் சகோதரி ஏஞ்சல் அவர்கள் இந்த இரண்டாவது சுற்றுல என்ன பாடலை நீங்க செலக்ட் பண்ணிருக்கீங்க சந்தோஷமா இருங்கள் அதுல சந்தோஷமா இருங்கள் பல பாடல் இருக்கு அது எந்த பாட்டுன்னு உங்களுக்கு விவரமா சொல்ல முடியுமா சந்தோஷமா இருங்கள் எப்பொழுதும் சந்தோஷம் ஓகே ரொம்ப அருமையான ஒரு பாடலை செலக்ட் பண்ணிருக்காங்க ஏன்னா அந்த நிகழ்ச்சிக்கு வரும்பொழுது ஒரு பயத்தோட வந்திருப்பாங்க கவலையோட கலக்கத்தோட அதனாலவே அந்த பாடலை பாடி நம்மளையும் நேயர்கள் பாக்குற உங்களையும் சந்தோஷப்படுத்தும்படியா இருக்கிறாங்க நிச்சயமா உங்க பாடலை பார்க்க கேட்கறதுக்கு நாங்க ரொம்ப ஆர்வமா இருக்கோம் உங்க பாடல் நீங்க பாடுங்க சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க
ரொம்ப சூப்பரான ஒரு பாடலை நமக்கு பாடிருந்தாங்க. நேர்ல நீங்களும் என்ஜாய் பண்ணிருப்பீங்க. உங்களிடத்துல ஒரு கேள்வி கேட்கலாமா? இந்த பாடலுடைய ஆசிரியர் யாரு தெரியுமா? அந்த பாடலை யார் எழுதுனா, யார் கேசட்ல படிச்சான்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியல. ஓகே, நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய இந்த கமெண்ட்ஸ் நம்ம ஜட்ஜஸ் இருக்க தெரிஞ்சுக்கிட்டு போகிறோம். பாஸ்டர் சாம்சன் அனில் அவர்கள், உங்களுடைய கமெண்ட்ஸ் நீங்க பதிவு. ஏஞ்சல் நல்லா பாடினீங்க சார். சொன்ன மாதிரி நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன், அதுல மட்டும் ஒரு சின்ன ஒரு தவறு வந்தது. நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன், அதுல ஒரு சின்ன ஒரு தப்பு வந்தது. அது மட்டுமல்லாம பாட்டினுடைய தலைப்பு வந்து சந்தோஷமா இருங்க. அதை நல்ல சிரிச்சுக்கிட்டே பாடணும். சந்தோஷமா இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. சிரிச்ச முகத்தோட பாடினா எஃபெக்டிவா இருக்கும். ஏன்னா அந்த பாட்டு அப்படிப்பட்ட பாட்டு. ஆகையினால இந்த பாட்டை நீங்க உங்க பாடுறத மக்கள் பார்த்தாலே சந்தோஷம் வந்துடணும். அந்த அளவுக்கு பாடினீங்கன்னா இன்னும் சிறப்பா இருக்கும். இன்னும் நல்ல பாட ஆண்டவர் உதவி செய்வாராக. காட் பிளஸ் யூ. ஜட்ஜஸுடைய கமெண்ட் நம்ம இப்ப கேட்டிருந்தோம். நிச்சயமா அவங்க சொன்ன ஒவ்வொரு அந்த காரியங்களை நீங்க இன்னும் அதை ஏற்றுக்கொண்டு அதுல நீங்க இன்னும் உங்களை திருத்திக் கொள்ளும் பொழுது இன்னும் நீங்க நல்ல ஒரு சிங்கரா வர வாய்ப்பு உண்டு. சரி, ஓகே. நான் மறக்கல ஒரு க்வெஸ்சன் கேட்டேன். இந்த பாடல் ஆசிரியர் யாருன்னு தெரியலன்னு சொன்னீங்க. பாஸ்டர் கே எஸ் வில்சன் அவர்கள் வந்து கேசட்ல அரங்கேச்சின ஒரு பாடல் தான் இந்த சந்தோஷமா இருங்க. மேக்சிமம் நீங்க பாடல் பாடும் பொழுது அதை யார் எழுதுனது, அதை கேசட்ல பாடு யார் பாடினா நீங்க அதை தெரிந்து பாடும் பொழுது அது இன்னும் நல்லா இருக்கும். தேங்க்யூ சோ மச். நேயர்களே, டிவைன் சிங்கர்ஸ் 2020 உடைய இரண்டாவது சுற்றுல நம்மளுடைய பயணம் இப்ப போயிட்டு இருக்குது. இப்பொழுது இந்த இரண்டாவது சுற்றுல பாடலை பாடும்படியா சகோதரர் இம்மானுவல் அவர்கள் நமது மத்தியில் இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். என்ன பாட்டு செலக்ட் பண்ணிருக்கீங்க இந்த இரண்டாவது சுற்றுல? நீங்க இப்ப செலக்ட் ஆகி வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். உங்க முகத்திலே தெரியுது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்க. என்ன பாட்டு செலக்ட் பண்ணிருக்கீங்க? ஆதிபிதா குமாரன். அது அது என்ன என்ன தாளம், அது என்ன ரிதம்? கர்நாடிக் சாங்கோ? இதுவரையும் பாடினவங்க இந்த கர்நாடிக்ல இது வரைக்கும் வரல. ஒரு கர்நாடிக் பாடி எல்லாரையும் ஒரு வியக்க வைக்க போறீங்க நிச்சயமா, நான் நம்புறோம். எங்க நேயர்களும் கர்நாடிக் பாட்டுன்னு சொன்னா ரொம்ப ஒரு ஆர்வமா இருக்கிறாங்க. அந்த பாடல் கேட்க ரொம்ப ஆர்வமா இருக்கும். ரொம்ப ஒரு அருமையான அருமையாய் பாடி எங்களை நீங்க அசக்க வைக்க போறீங்க நினைக்கிறோம். தேங்க்யூ.
ரொம்ப அருமையான ஒரு பாடலை பாடி அசத்திருக்கீங்கன்னு நிச்சயமா சொல்லணும். எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க இந்த பாடல் பாடும் பொழுது? உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிளா இருந்திருக்கும் நினைக்கிறேன். எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க? சரியா படிச்சிருக்கீங்கன்னு ஃபீல் பண்றீங்களா, இல்ல நான் எதுலயும் லைட்டா ஒரு மிஸ்டேக் பண்ண மாதிரி ஃபீல் பண்றீங்களா? அப்படிங்களா? இந்த பாடலுக்கு எத்தனை நாள் நீங்க பிராக்டிஸ் பண்ணிருப்பீங்க? அப்படிங்க, அப்ப ரெகுலர் பிராக்டிஸ்ல தான் வந்திருக்கீங்க. இப்போ சாதாரணமா அந்த பாடல் எல்லாரும் கேட்கும் பொழுது எல்லாருடைய கை விரல்களையும் அப்படி ஒரு டான்ஸ் ஆடுற மாதிரி அந்த ஒரு கர்நாடிக் ஃபீல்ல நீங்க கொண்டு வந்திருக்கீங்க. நிச்சயமா என்னால உணர முடிஞ்சு. உங்களுடைய கமெண்ட்ஸ் நம்ம ஜட்ஜஸ்ட நம்ம கேட்கலாமா? ராஜ்குமார் சார், உங்களுடைய கமெண்ட்ஸ் நீங்க பதிவிடலாம். இம்மானுவேல், இது ஒரு நல்ல ஒரு ஆதி தாளம். அந்த கர்நாடிக் சாங் நீங்க படிச்சீங்க. இந்த கர்நாடிக் சாங்ல வந்து சுரம் அப்படிங்கிற ஒரு இது உண்டு. நீங்கள் அந்த சுரம் படிச்சிங்கன்னா இந்த பாடல் இன்னும் அருமையாக இருக்கும். இந்த பாடல் வந்து ஆதிபிதா குமாரன் பாடல் வந்து எல்லாருடைய நேயருடைய எல்லாருடைய இதயத்தையும் ஒரு கவரக்கூடிய ஒரு அருமையான ஒரு பாடல். நீங்கள் தேர்ந்தெடுத்ததுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த பாடலை வந்து நீங்கள் இன்னும் வந்து சுரம் கட்டாயம் நீங்கள் இதை கற்றுக்கொள்ளணும். அதில் வந்து சா 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 அப்படின்ட்டு நிறைய சுரங்கள் இதில் வந்து இந்த பாடலில் வரும். அந்த சுரத்தோடு நீங்கள் படிக்கும்போது இந்த பாடல் இன்னும் மிகவும் அருமையாக இருக்கும். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ரொம்ப அருமையா ஜட்ஜஸ் அவங்களுடைய கமெண்ட்ஸ் பதிவிட்டு இருக்காங்க. இந்த சாங் ரொம்ப ஒரு கடினமான சாங்குன்னு நிச்சயமா சொல்லுவாங்க. ஆனாலும் இந்த ஒரு நிகழ்ச்சியில அந்த இரண்டாவது சுற்றுல இந்த கடினமான இந்த பாடலை நீங்க செலக்ட் பண்ணிருக்கிறது ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கானது தான். தொடர்ந்து நீங்க அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க எடுத்து இன்னும் நீங்க நேர்த்தியா பாடுவதற்கு நிச்சயமா அதை அந்த பிராக்டிஸ் பண்ணுங்க. இன்னும் கட்டுறவங்களுக்கு கிருபை செய்வோம். நேயர்களே, டிவைன் சிங்கர்ஸ் 2020 இந்த இரண்டாவது சுற்றுல அடுத்த பாடலை பாடவிருக்கிறார்கள் சகோதரி ஆல்ஜினா அவர்கள். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட். இந்த இரண்டாவது சுற்றுல நீங்க தகுதி பெற்று வந்திருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? ஹாப்பியா இருக்கு. ஓகே, இப்போ இந்த சுற்றுல என்ன பாடலை நீங்க பாடுவதற்கு நீங்க செலக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கீங்க? யாரை தேடுவேன் எங்கு ஓடுவேன் அப்படிங்கிற சாங். இது யாருடைய பாடல்? டேனியல் ஜோ. ஓகே ஓகே, நாங்களும் எங்களுடைய நேயர்களும் இந்த பாடலை நாங்கள் கேட்பது ரொம்ப ஆர்வமா இருக்கும். எங்களுக்கு நீங்க பாடி காட்டலாம். Thank you.
எப்போதுமே எந்த நாளுமே உன் பாதமே உன் பாதமே ரொம்ப அருமையா அந்த பாடல் நீங்க ஒரு அர்த்தமுள்ள பாடல் நீங்க பாடி இருக்கீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அதாவது நீங்க வரும்பொழுது உங்க மைண்ட்ல இந்த மாதிரி பாட்டோன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்திருப்பீங்க அந்த இதை நீங்க கொடுத்தீங்களா அப்படின்னு உங்க ஃபீல் என்ன சொல்லுது அப்படிங்களா ஓகே உங்களுடைய கமெண்ட்ஸ் நம்ம ஜட்ஜஸ் கிட்ட நம்ம நிச்சயமா தெரிஞ்சுக்கலாம் பாஸ்டர் சாம்சன் டேனியல் உங்களுடைய கமெண்ட்ஸ் நீங்க சொல்லலாம் ஆல்ரெடினா போன சுற்றுல ரொம்ப அழகா பாடி இருந்தீங்க நான் உங்ககிட்ட ரொம்ப எதிர்பார்த்தேன் ஆனால் நல்லா ஆரம்பிச்சிங்க ஆனால் சார் சொன்ன மாதிரி சுதி கொஞ்சம் இடையில மாறிடுச்சு நல்ல ஸ்டைலான பாடல் ரொம்ப அழகாக பாடலாம் அதே நேரத்தில் தாளமும் இடையில விட்டு போயிடுச்சு மற்றபடி உங்களுக்கு ஸ்டேஜ் அப்பியரன்ஸு அந்த எக்ஸ்ப்ரெஷன்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு அதெல்லாம் ரொம்ப பெட்டராக இருக்குது சுதி ரெண்டு மூணு இடத்துல மாறிடுச்சு பீட்டும் ரெண்டு மூணு இடத்துல விட்டுட்டீங்க பட் நல்ல செலெக்ஷன் பாட்டு நல்ல செலெக்ஷன் இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பாடியிருந்தீங்கன்னா ரொம்ப பெட்டராக இருந்திருக்கும் அடுத்த சுற்றுல நல்லா பாடுவீங்கன்னு நினைக்கிறேன் காட் பிளஸ் யூ ஆல் தி பெஸ்ட் கங்க்ராச்சுலேஷன் ஜட்ஜஸ் உடைய கமெண்ட்ஸ் நம்ம கேட்டுக்கிறோம் ஜட்ஜஸ் நம்ம சொல்ல சொல்ல சொன்னாங்க கடந்த அந்த போன சுற்றுல ரொம்ப அருமையா பாடினீங்க நாங்க அதிகமா எதிர்பார்த்தேன்னு சொன்னாங்க நீங்களும் நல்ல ஒரு எதிர்பார்ப்பா வந்திருப்பீங்க எதனால அந்த மிஸ்டேக் நீங்க பண்ணீங்க அது உங்களுக்கு சொல்ல முடியுமா பயமா இல்ல ஒருவேளை பிராக்டிஸ் சரியா இல்லாதனாலயா எதனால அது பாடலாக நமது மத்தியில பாட இருக்கிறாங்க பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் இரண்டாவது சுற்றில் நீங்க தகுதி பெற்று வந்திருக்கீங்க அது எப்படி ஃபீல் பண்றீங்க சந்தோஷமா இருக்கு ஓகே இப்போ என்ன பாடல நீங்க இப்போ பாட போறீங்க தொழுகிறோம் எங்கள் பிதாவே தொழுகிறோம் எங்கள் பிதாவே இது இப்போ உள்ள லேட்டஸ்ட் பாடலா இல்ல பழைய பாடலா பழைய பழைய எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல நேரும் அந்த பாடல கேட்க ரொம்ப ஆர்வமா இருக்காங்க உங்க பாடல் நீங்க பாடுங்க நீங்கள்
நேயர்களே ரொம்ப அருமையான ஒரு பாடலை பாடியிருந்தாங்க. எவ்வளவு புது பாடல்களை நம்ம கேட்டாலும் பழைய பாடல்களை நம்ம வித்தியாசமான இனிமையை நிச்சயமாக நம்ம உணர முடியும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு பழைய பாடல் பாடியிருக்கீங்க. உங்களுடைய கமெண்ட்ஸை நம்ம ஜட்ஜெடுத்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐசக் சார், உங்களுடைய கமெண்ட்ஸை நீங்க சொல்லுங்க. உஷா, அந்த பாட்டு நல்ல பழைய பாடல், அருமையான பாடல். ஆனால் அந்த என்னச்சிருக்கணும், நீ இந்த பாடல் ஆரம்பிக்கும் போது நம்ம எவ்வளோ தூரம் நம்ம பிச்சு வாய்ஸ் வந்து மேலே ஏறும் அப்படிங்கிறத கவனித்து அந்த பாட்டை ஆரம்பிச்சிருக்கணும். நீ அந்த பாட்டை கொஞ்சம் உயர்த்தி ஆரம்பித்ததுனால அந்த ஹை ஸ்கேல் இருக்கிற இடத்துல உன்னால் என்ன செய்ய முடியல, பாட முடியல. கொஞ்சம் வாய்ஸ் வந்து தடுமாறிட்டு நமக்கு வாய்ஸுக்கு எவ்வளோ நம்ம வாய்ஸ் எப்படி இருக்கோ அதை அறிஞ்சு அந்த லோ பிச்சில் ஆரம்பித்து அந்த பாட்டை நினைச்சலாம், பாடலாம், நல்லா இருக்கும். முடி பழைய பாடல், ஒரு நல்ல கருத்துள்ள பாடல். இன்னும் நீ என்ன சொல்லணும், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி இந்த பாடலை உன்னை வாய்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும், வாய்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும். வாய்ஸ் இம்ப்ரூவ் பண்ணி நீ பாடினா உண்மையிலே ஒரு நல்ல ஒரு சிங்கராக நினைச்ச முடியும், வர முடியும். வாழ்த்து. தேங்க்யூ சார். ஜட்ஜஸுடைய கமெண்ட்ஸ் நீங்கள் கேட்டிருப்பீங்க. இன்னும் சில சில மாற்றங்கள் நீங்கள் பண்ணும்பொழுது இன்னும் வருகிற நாட்களில் இன்னும் ரொம்ப ஒரு நேர்த்தியாய் பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கான அநேக வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். God bless you. இரண்டாவது சுற்றுல பாடல் பாடும்படி சகோதரர் கர்ஷோன் அவர்கள் நம்ம மத்தியில் இருக்கிறாங்க. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். இப்பொழுது என்ன பாட்டு நீங்க பாட போறீங்க? பாலா கமலின் தலையாக்கி நீர். ஓ, ஒரு அருமையான பாட்டு செலக்ட் பண்ணிருக்கீங்க. நாங்களும் உங்க பாட்டை கேட்க ரொம்ப ஆர்வமா இருக்கிறோம். எங்களுக்கு நல்ல ஒரு பாட்டை நீங்க பாடி காட்டுங்க. தேங்க் யூ. கொஞ்சம் அந்த ஸ்கேலும் வாய்ஸும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸ்கேல் வந்து அவன் அந்த நம்ம ஆர்டிஸ்ட் வாசிக்கக்கூடிய ஸ்கேலில் கொஞ்சம் ஒரு அரை நோட்டு கொஞ்சம் அவன் இதில் வாசித்தான் கொஞ்சம். மற்றபடி எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆனால் நல்லா கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணான் வருங்காலத்தில் நல்ல தன்னுடைய வாய்ஸை இம்ப்ரூவ் பண்ணி ஸ்கேலெல்லாம் நல்லா உயர்த்தி நல்லா பாடி ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தில் ஒரு நல்ல ஒரு ஆன் சிங்கராக என்ன செய்யலாம், வெளிப்படுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. தம்பிகிட்ட தான் அதனுடைய திறமை இருக்குது. அவன் என்ன செய்வான், தினந்தோறும் இதுக்குன்னு கொஞ்சம் டைம் செலவழித்து கொஞ்சம் தன்னுடைய வாய்ஸை அவன் இம்ப்ரூவ் பண்ணான்.
he will become success later. Okay, thank you sir, romba arumiyana ungalaoda comments neenga sonninga, ungalaoda comments neenga nalla ketirupinga, todarndhu neenga enna enna kuraigal irukka neenga maatchikollum bolude nalla or single avalam. Thank you so much. நேயர்களே, நம்ம இப்போ டிவைன் சிங்கர்ஸ் 2020 அந்த நிகழ்ச்சியுடைய இரண்டாவது சுற்றுல தான் நம்மளுடைய பயணம் இப்போ போயிட்டு இருக்கு. இப்பொழுது இந்த இரண்டாவது சுற்றுல பாட வருகிறார்கள் சகோதரி ஃபெமி ஜாஸ்பின் அவர்கள். பிரைஸ் அல்லாஹ், பிரைஸ் அல்லாஹ். இந்த இரண்டாவது சுற்றுல நீங்க செலக்ட் ஆகி வந்திருக்கீங்க, அதை நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே, இப்போ என்ன பாட்டு நீங்க இந்த இரண்டாவது சுற்றுல பாடுவதற்கு நீங்க செலக்ட் பண்ணி இருக்கீங்க? இன் கிறிஸ்ட் அலோன். ஓ, இங்கிலீஷ் சாங் நீங்க செலக்ட் பண்ணி இருக்கீங்க. ஓகே, உங்களுடைய சாங் கேக்குறதுக்கு நாங்களும் எங்க நேயர்களும் ரொம்ப ஆர்வமா இருக்கிறோம். நீங்க எங்களுக்காக பாடலாம். ரொம்ப அருமையான ஒரு பாடல் அவர்கள் பாடியிருந்தாங்க. உங்களுடைய கமெண்ட்ஸை நம்ம ஜட்ஜஸ்ல நம்ம கேட்க போகிறோம். எந்த ஜட்ஜஸ்ல கேட்கலாம்? உங்களுக்கு யாரையும் நீங்க ஆப்ஷன் பண்ணிருக்கீங்களா? முதல்ல இவங்ககிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் எதுவும் வச்சிருக்கீங்களா? இல்ல இல்ல. ஓகே, நம்ம கேட்கலாம். பாஸ்டர் சாம்சன் டேனியல், உங்களுடைய கமெண்ட்ஸ் நீங்க பதிவு பண்ணலாம். மிக அழகாக பாடினீங்க ஃபெமினா, ரொம்ப அழகான வாய்ஸ், பியூட்டிஃபுல் வாய்ஸ் யூ ஹேவ்.
உண்மையில என்ஜாய் பண்ணோம். இன்னும் வர நாட்களில் இன்னும் சிறப்பாக நேர்த்தியாக பாட ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. அதே நேரத்தில் தனியாக யாரும் இல்லாமல் தனியாக அந்த பாட்டை பாடினீங்கன்னா எவ்வளோ ஒரு பயம் இல்லாமல் கேஷுவலாக பாடுவீங்களோ அந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் பாடினா நல்லாயிருக்கும். ஏன்னா நீங்கள் ஸ்டேஜுக்கு நீங்கள் வந்து இந்த செட்டப்பெல்லாம் பார்த்த உடனே உங்களுக்குள்ளே என்ன வந்துடும், ஒரு பயம் வந்துடும். அந்த பயம் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் நல்லா பாடினீங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். நல்ல வாய்ஸ் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு, ஜபத்தோடு இம்ப்ரூவ் பண்ணுங்க. I wish all the best. God bless you. Thank you, sir. Okay. Judges உடைய கமெண்ட் எல்லாம் கேட்டீங்க, எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க? ரொம்ப சந்தோஷம். இன்னும் அந்த கமெண்ட்ஸை கேட்டு இன்னும் நீங்க இன்னும் அதை ஏற்றுக்கொண்டு நீங்க இம்ப்ரூவ் பண்ணும் பொழுது இன்னும் நல்ல விதத்துல பல ஸ்டேஜஸ்ல பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இருக்கு. தேங்க்யூ. நேர்களே, டிவைன் சிங்கர்ஸ் 2020 இரண்டாவது சுற்றுல நம்மளுடைய பயணம் போயிட்டு இருக்கு. இப்ப அடுத்த பாடலை பாடும் பொழுது சகோதரி மால்டா கிறிஸ்டோலைட் அவர்கள் இருக்கிறாங்க. பிரைஸ்லா இந்த இரண்டாவது சுற்றுல நீங்க செலக்ட் ஆயிருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க நீங்க? சந்தோஷமா. ஓகே, இப்ப என்ன பாட்டு இந்த இரண்டாவது சுற்றுல நீங்க பாடுவதற்கு செலக்ட் பண்ணிருக்கீங்க? உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. ஓகே, இந்த பாடலை இப்ப நீங்க பாட போறீங்க. நாங்களும் கேட்க ரொம்ப ஆவலா இருக்கிறோம், எங்களுக்கும் இணைகளுக்கும் ரொம்ப அசத்தலா. அந்த நீங்க அந்த எங்களுக்கு அந்த பாடிக்கல் உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை.
அருமையா இந்த பாடலை நீங்க பாடி இருக்கீங்க அது எல்லாருக்குமே ஒரு தெரிந்த ஒரு ஒரு அருமையான ஒரு பாடல் தான் இந்த பாடல் நீங்க செலக்ட் பண்ணதுக்கான காரணம் என்னன்னு தெரியுமா ஒரு ஒரு காரியத்தை மட்டும் இந்த நேரத்தை நான் சொல்ல விரும்புறேன் இந்த சாங் நீங்க வந்து ஒரு சேலஞ்சிங் தான் சொல்லணும் ஏன்னா இந்த பாடலை கேசட்ல பாடின நபர் நமது மத்தியில் இருக்கிறாங்க அதுவும் அவங்க ஜட்ஜா தான் இருக்கிறாங்க அவர்களுக்கு முன்பதாகவே நீங்க அந்த பாடலை ரொம்ப சேலஞ்சிங்கா பாடி கட்டிருக்கீங்க உங்களுடைய கமெண்ட்ஸை முதலாவது நம்ம அவங்களிடத்துல கேட்கலாம் ஜட்ஜஸ் கமெண்ட் கேட்க போறோம் பாஸ்டர் சாம்சன் டேனியல் உங்களுடைய கமெண்ட்ஸை நீங்க பதிவிட விடுங்க ஏன்னா நீங்க கேசட்ல பாடின அந்த பாடலை தான் சேலஞ்சிங்கா எடுத்து இவங்க பாடி இருக்கிறாங்க உங்களுடைய கமெண்ட்ஸை நீங்க பதிவிடுங்க ரொம்ப அருமையான ஒரு பாடல் மிக அழகாக பாடினாங்க மிகவும் ஆவிக்குரிய சபைகள் மற்றும் எல்லா சபைகளிலும் ரொம்ப வேகமாக ஹிட்டாகி பல தேசங்களில் பாடப்பட்டு கொண்டிருக்கிறதான ஒரு பாடல் எல்லாம் நன்றாக இருந்தது ஆனால் ஒரே ஒரு விஷயம் ஒரு பயத்தோடு பாடின மாதிரி ஒரு ஒரு ஃபீல் இருந்ததை நான் பார்த்தேன் இந்த பயம் கலந்து நம்ம பாடின மாதிரி இருந்தது இன்னும் கொஞ்சம் அந்த பயம் இல்லாமல் இன்னும் நல்ல உற்சாகமாக சிரித்த முகத்தோடு இந்த பாட்டை பாடினா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் ஏன்னா அது ரொம்ப அர்த்தமான ஆழமான ஒரு பாடல் அதை அப்படியே ஆண்டவர் எனக்கு செய்வார் அப்படிங்கிற தைரியத்தோடு அதை உற்சாகமாக பாடினா இன்னும் நல்லாயிருக்கும் நல்ல குரல் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு இன்னும் சிறப்பாக பாட உதவி செய்வாராக God bless you Thank you Pastor Thank you Pastor ஜட்ஜஸ் அவங்களோட கமெண்ட்ஸை பதிவிட்டிருந்தாங்க தொடர்ந்து அவங்க கொடுத்த ஒவ்வொரு அந்த கமெண்ட்ஸையும் ஏற்றுக்கொண்டு இன்னும் நீங்கள் உங்களை இம்ப்ரூவ் பண்ணும் பொழுது இன்னும் நிறைய ஸ்டேஜஸில் இன்னும் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறது இன்னும் பெர்ஃபெக்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரொம்ப அது பிரயோஜனமாக இருக்கும் God bless you Thank you அடுத்த பாடலை நமது மத்தியில் பாட வருகிறார்கள் சகோதரர் பிளஸ்டர் அவர்கள் பிரைஸ் லா பிரைஸ் லா இந்த இரண்டாவது சுற்றுல என்ன பாட்டு நீங்க எங்களுக்கு பாடுறீங்க வாழ்க்கை குறுகியது வாழ்க்கை நல்ல ஒரு பாட்டை செலக்ட் பண்ணிருக்கீங்க உங்களுடைய பாடலை கேட்கறதுக்கு நாங்களும் எங்களுடைய நேயர்கள் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க எங்களுக்கு நீங்க பாடுங்க உங்களுடைய தம்பி பிளஸட் ஜிம் இது வந்து ஹிம் கிடையாது பாமால பாட்டு கிடையாது இது வந்து ஒரு ஜென்ரல் சாங் தான் நாட் ஹிம் நாட் ஃபவுண்ட் இன் த ஹிம் நல்லா இருந்துச்சு குரல் வாய்ஸு ஸ்கேல் டெம்போ எக்ஸ்பிரஷன் ப்ரெசன்டேஷன் வெரி குட் உண்மையிலே நான் பாராட்டுறேன் என்னுடைய ஏன்னா நான் ஆர்கனிஸ்டாக இருக்கிறதுனால என்னுடைய எல்லாமே ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வெரி குட்
பாராட்டுறேன். தேங்க் யூ சார். ரொம்ப அருமையான கமெண்ட்ஸ் பதிவிட்டு இருந்தீங்க சார். எல்லா ஜட்ஜஸ் கமெண்ட் நீங்க கேட்டிருந்தீங்க, இதை நீங்க இன்னும் ஃபாலோ பண்ணும் பொழுது இன்னும் யூ கேன் இம்ப்ரூவ். தேங்க் யூ சோ மச். நேர்களே, தொடர்ந்து இந்த இரண்டாவது சுற்றில் அடுத்ததாக பாடுவார்கள் சகோதரி தமிழ் மதி. நேர்களே, அவர்களிடத்தில் நம்ம என்ன பாடல் பாட போறாங்க நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பிரைஸ்லாம் என்ன பாடல் நீங்க இப்ப பாட போறீங்க? ஆயிரங்கள் பார்த்தாலும். ஓ, நல்ல ஒரு அருமையான பாடல செலக்ட் பண்ணிருக்கீங்க. நாங்களும் இந்த பாடல்களை கேட்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும். எங்களுக்குன்னு பாடல் வருங்காலத்தில் ஒரு பெரிய ஒரு பாடலியா நீங்க வரலாம். God bless you. ரொம்ப ஒரு அருமையான பதிவு பதிவிட்டிருந்தீங்க. இன்னும் அவங்களுடைய கமெண்ட்ஸை நீங்க அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது இன்னும் நல்ல விதத்துல வருங்காலங்களில் நல்ல ஒரு பாடல்கள் நேர்த்திய பாடத்துக்கு தானே ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயமா அமையும். டிவைன் சிங்கர்ஸ் 2020 இந்த இரண்டாவது சுற்றிலும் அடுத்த பாடலாக பாட வருகிறார்கள் சகோதரி ஷெர்லின். பிரைஸ்லா, இந்த இரண்டாவது சுற்றுல நீங்க செலக்ட் ஆகி வந்திருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? ஹாப்பி? ஓகே ஓகே. இப்போ வந்து என்ன பாட்டு நீங்க இப்போ பாட போறீங்க? ஏன்னா இந்த பாடல்களை கேட்கறதுக்கு நாங்களும் நேரெல்லாம் ரொம்ப ஆவலா இருக்காங்க. என்ன பாட்டு நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம்னா நாங்க இன்னும் கொஞ்சம் ஹாப்பியா இருப்போம். என்ன பாட்டு நீங்க செலக்ட் பண்ணிருக்கீங்க? அப்பா பிதாவே கொஞ்சம் பாருங்க. அப்பா பிதாவே கொஞ்சம் பாருங்க பாடல் நீங்க இப்போ பாட போறீங்க, நாங்களும் கேட்க ரொம்ப ஆவலா இருக்கும். ஓகே, உங்களுடைய பாடலை நீங்க பாடி. Thank you.
அருமையான ஒரு பாடலை நேரத்தில் பாடியிருந்தாங்க, நம்ம எல்லாமே கேட்டோம். இந்த பாடல் வந்து நம்ம ஆண்டவரிடத்தில் ஒரு ரெக்யூஸ்ட் மாதிரி கேட்குற மாதிரி ஒரு பாடல் அப்படிதானே? உங்கள் செல்ல பிள்ளை நான் வந்திருக்கிறேன் பாருங்க, ரொம்ப அருமையான ஒரு பாடல் நீங்கள் செலக்ட் பண்ணியிருந்தீங்க. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நல்லா நீங்கள் நினச்சிட்டு வந்திருப்பீங்க இந்த மாதிரி நம்ம பாடணும், நம்ம அவுட் புட் இப்படி இருக்கும் நீங்கள் நினச்சிருப்பீங்க. அந்த மாதிரி நீங்கள் கொண்டு வந்தீங்களா? உங்களுடைய ஒப்பீனியன் இல்லை, நான் வந்து இடையில இது பண்ணிட்டேன்னு இது சொல்கிறீங்களா? எப்படி உங்களுடைய ஒப்பீனியன்? நீங்க சிரிக்கிறத பார்த்தாலே தெரியுது அது எப்படி சொல்றது. ஓகே, நம்ம அதை ஜட்ஜஸ் கிட்ட நம்ம அதை தெரிஞ்சுக்குவோம். எந்த ஜட்ஜஸ்ல கேட்கலாம்? நீங்க எதுவும் ஆப்ஷன் வச்சிருக்கீங்களா? இல்ல. ஓகே, கேட்கலாம். ராஜ்குமார் சார், உங்களுடைய கமெண்ட்ஸ் நீங்க பதிவிடலாம். ஷெர்லின், அப்பா பிதாவே, இந்த பாடல் வந்து மிக அருமையான பாடல். நீ இதை நல்ல முறையில் படித்தாய், ஆனால் ஒரு சில குறைகள் உள்ளது. அதாவது நீ இந்த அடி வயிற்றுலேருந்து எடுத்து படிக்கணும். இந்த நெஞ்சு பகுதி, இந்த மூக்கிலிருந்து உன்னுடைய வாய்ஸ் டோன்லாம் வருது. கீழேருந்து அடி வயிற்றுலேருந்து படித்தா இன்னும் பாடலை இன்னொன்றும் டெப்த்தாக நல்லா அதிகமாக ஆழமாக படிக்கலாம். அப்புறம் வந்து தாளம் வந்து நல்ல ஒரு சரியான ஒரு தாளத்தில் அருமையாக படித்த. இன்னும் அதிகமாக இந்த பாடலை நீ இன்னும் கேட்கணும். இன்னும் ரெண்டு முறை மூணு முறை இன்னும் நல்லா கேட்டு படித்தேன்னா இன்னும் அந்த சரியான ஒரு சுதியில் படிப்பதற்கு உனக்கு இன்னும் அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்கும். தொடர்ந்து நல்ல பாடலை, இன்னும் அதிகமான பாடலை கேட்டு இன்னும் நல்ல புதிய பாடல்கள்லாம் படித்து இன்னும் அதிகமாக பாடல்கள் அநேக ஸ்டேஜில் படிக்க கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. அருமையான பதிவை கமெண்ட்ஸ் வந்து நம்ம ஜட்ஜஸுடைய கமெண்ட்ஸை நீங்கள் கேட்டிருப்பீங்க. சின்ன சின்ன மாற்றங்கள் இன்னும் நீங்கள் அந்த மாற்றத்தை நீங்கள் வந்து அதை ஏற்றுக்கொண்டு நீங்கள் இன்னும் பண்ணால் நல்ல லெவலில் இன்னும் நல்ல ஸ்டேஜில் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலாங்கிறத ஜட்ஜஸ் கமெண்ட்ஸ் நீங்கள் கேட்டிருப்பீங்க. இன்னும் தொடர்ந்து நீங்கள் பல பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தணும். எங்களோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அநேக பிள்ளைகள் மகிமைப்படுத்திக் கொண்டு இருக்கிறார்கள். கர்த்தர் அவர்கள் கொடுத்த தாளந்துகளை கர்த்தருக்காக பாடி அவர்கள் மகிமைப்படுத்திருக்க நீங்களும் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இன்னும் அடுத்த சுற்றுக்குள்ள நம்ம இந்த நிகழ்ச்சி நம்ம மூன்றாவது சுற்றுக்கு நம்ம போக போகிறோம். அதுல இன்னும் வித்தியாசமா சில போட்டிகளோடு அந்த நிகழ்ச்சி ரொம்ப ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கும். தொடர்ந்து நீங்க எங்களோட இணைந்துருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மறக்காதீங்க, டிவைன் சிங்கர்ஸ் 2020 நிகழ்ச்சியின் மூன்றாவது பகுதியிலும் எங்களோடு நீங்க இணைந்திருங்கள். காட் பிளஸ் யூ. Divine singers, 2020. Divine singers, 2020. Divine Music Production நடத்தும் ஜூனியர்ஸ் டிவைன் சிங்கர்ஸ் 2020 போட்டிக்கான பெயர் பதிவு நடைபெறுகிறது. நீங்கள் கலந்து கொள்ள விரும்பினால் உங்கள் பெயரையும் முகவரியையும் எங்களுடைய இமெயிலில் விரைவில் பதிவு செய்யுங்கள்.